அம்சத்தில் அடுத்தடுத்து கெடுதலாகவே நடக்கிறது, குடும்பம் மேன்மை அடையலை அப்படின்ற போது இந்த மிருத்துஞ்சய ஹோமம் பண்ணோம் அப்படின்னா ஆயுள் விருத்தி அடையும். ஓம் ஷாம் சீம் சூம் சைம் சௌம்யேச்ச நமஹ அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லி பண்ணும்போது எப்பேற்பட்ட இந்த மரண பயத்தில் இருக்கக்கூடிய பிடைகள் தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். இந்த பரிகாரம் வந்து ஒரு சிறப்பை கொடுக்கக்கூடியது. நோய் நொடி இல்லாத இருக்கலாம், சுபிக்ஷமாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை நான் சொன்ன இல்லையா, இந்த வெள்ளிக்கிழமையில் 10 to 12 மணிக்கு இதை நம்ம செய்யணும். ஜெய் பகவதி. கோட்டை பகவதி பீடம், பகவதி அன்னையின் பரிபூர்ண அனுகிரகம். ஸ்ரீ குருப்பியோ நமஹ. காஞ்சி மகாபெரிவா, ஸ்ரீ கிட்டப்பிரேமி அண்ணா, திருமலைக்கோடி நாராயணி பீடம், பொற்கோவில் சிருஷ்டித்த ஸ்ரீ சத்தியம்மாவை போற்றி, இன்னைக்கு நலம் தரும் நன்மைகள் அப்படின்ற ஒரு பரிகார நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தகவல், வம்ச விருத்திக்காகவும் மரண பயம் நிவர்த்திக்காகவும் சீந்தில் கொடி பரிகாரம். மரண பயம் போக்கு, சீந்தில் கொடி பரிகாரம். இந்த ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சாஸ்திரம் கூறும் அறிவுரைகள் அப்படின்றதுல இன்றைக்கி நிறைய பேர் என்கிட்ட இதை கேட்கக்கூடிய தகவல் இது, நிறைய பேருக்கு தெரியாதே இருக்குது. அமாவாசை அப்படின்னாவே பிதர்களுக்காக செய்யக்கூடிய அன்றைக்கி ஒரு விரத முறை. அமாவாசை அப்படின்னாவே நம்ம மூதாதையர்கள் முன்னோர்களுக்காக அன்றைக்கி நாம் விரதம் இருந்து அவளை நினச்சி நம்ம அன்றைக்கி வந்து விரதமாக இருப்போம். இதில் ஒரு தவறான கருத்து சில பேருக்கு இருக்குது. என்னன்னு கேட்டேன்னா, சில பேருக்கு அம்மா இருப்பா அப்பா இருக்க மாட்டான், சில பேருக்கு அப்பா இருப்பா அம்மா இருக்க மாட்டான், இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தராக இருந்தால் விரதம் இருக்கக்கூடாது. அதே போல் மனைவிக்கு அப்பா அம்மா இருக்கும்போது விரதம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சொல்கிறது உண்டு. ஆனால் கண்டிப்பாக அம்மா அதாவது மாதா இருந்தாலும் சரி, பிதா அப்பா இருந்தாலும் சரி, இறந்தாலும் சரி, யாராவது ஒருத்தவாக இருந்தாலும் கண்டிப்பாக அமாவாசை விரதம் கடைபிடிக்க வேண்டும். அதே போல் மனைவி அவளுக்கு அம்மா அப்பா இருந்தால் கூட தன்னுடைய வீட்டுக்கார் கணவர் விரதம் இருக்கும்போது இந்த இடத்துக்கு வந்த பிறகு அவங்களுடைய இது இங்கே இந்த கோத்திரங்கள் மாறிடும் அப்படின்னும் போது இங்கே வரும்போது கண்டிப்பாக அவர்கள் விரதம் இருக்கணும். வம்ச விருத்திக்காகனாச்சும் அந்த விரதங்கள் இருக்கிறது நல்லது, அப்போ தான் நம்ம மூதாதையாருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வம்ச விருத்திக்காகவும் மரண பயம் போக்குறதுக்காக சீந்தில் குடி. இந்த சீந்தில் குடி வந்து ஒரு ஆயுர்வேதி மருத்துவ குணங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மருந்து. இது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி சிறப்பு, ஒரு கொடியாக பரவக்கூடியது. இதில் என்ன ஒரு அதிசயம் அப்படின்னு கேட்டேன்னா, போகக்கூடிய அந்த கொடியை இடையில கட் பண்ணி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த பாதி இது சில இது கரைஞ்சிடும், அதாவது காஞ்சி போயிடும். இது நம்ம பொதுவாக எந்த ஒரு கொடி போயின்னு இருக்கும்போது இடையில கட் பண்ணிட்டோம்னா அது வேறு இல்லை அப்படின்னும் போது அது இறந்துடும், அது வந்து அப்படியே பட்டு போயிடும். ஆனால் அந்த சீந்தில் கொடி என்னன்னு கேட்டேன்னா, அந்த காற்றுல வரக்கூடிய ஈர பசையிலேயே அது பசுமை கொஞ்ச நாளைக்கு அந்த பசுமையாகவே இருக்குமா. அதே போல் அந்த வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது போகக்கூடிய வேர் ஜலமே அந்த இடத்துல இல்லைனாலும் அது வந்து பூமிக்கு அடியில் அதில் வரக்கூடிய அந்த ஆவி ஈரையை இழுத்து தன்னை தக்க வச்சுட்டு அதை வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் அந்த சீந்தில் கொடி. சீந்தில் கொடியை வச்சு தான் ஹோமங்கள் பொதுவாக கும்பாபிஷேகம் எது பண்ணாலும் சீந்தில் கொடி அப்படின்றத வச்சு பண்ணுறது உண்டு. இதில் இன்னொன்று இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக மிருத்துஞ்ச ஹோமம் பண்ணுறது. இந்த வம்ச விருத்திக்காக மிருத்துஞ்ச ஹோமம். இந்த மிருத்துஞ்ச ஹோமம் எதுக்கு பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோய் நொடி இல்லாத இருக்கிறதுக்காகவும், வம்சத்தில் அடுத்தடுத்து கெடுதலாகவே நடக்கிறது, குடும்பம் மேன்மை அடையலை அப்படின்ற போது இந்த மிருத்துஞ்ச ஹோமம் பண்ணோம் அப்படின்னா ஆயுள் விருத்தி அடையும். நன்னா இருந்தவா மாற்றி மாற்றி எங்கள் வீட்டில் இழப்புகள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னா
அதுக்கு இந்த மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணுறது உண்டு. அதை வந்து பூஜை வேத விற்பனர்களை வச்சு பூஜை பண்ணும்போது இந்த மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணும்போது அவசியம் சீந்தில் கொடி வச்சு தான் பண்ணுவோம். இப்போ இந்த சீந்தில் கொடியை வச்சு நாம் நம்மளுடைய வீட்டில் இதை பண்ணும்போது நம்மளுடைய நினைக்கக்கூடிய காரியங்களாகட்டும், இது மாதிரி இந்த மரண பயங்கள் வம்ச விருத்தி இல்லாத இருக்கிறது, இதெல்லாம் நமக்கு வந்து நிவர்த்தியாகி நல்லது நடக்கும். இது எப்படி பண்ணணும், எந்த கிழமையில் பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் செய்யணும். வெள்ளிக்கிழமை 10:30 to 12 ராகு காலம் இருக்குல்லையா, அந்த நேரத்தில் செய்யக்கூடியது. இந்த சீந்தில் கொடி அப்படின்றது என்னங்கிட்டெல்லாம் 96 துண்டு, ஒரு சாதாரணமாக அவ்வளோ எடுத்துக்கலாம். அது நாட்டு மருந்து கடையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஜான் 1.5 ஜானில் இருக்கும். அது மாதிரி ஒரு எண்ணிக்கையாக ஒரு 96 எடுத்துக்குவோம். இந்த 96 எடுத்துட்டு அதே மாதிரி ஒரு அகல பாத்திரத்தில் நமக்கு அந்த சாம்பிராணி போடக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் நெருப்பு கொஞ்சம் வச்சுட்டு சுவாமி ரூமில் வச்சு துளி சாம்பிராணி போடுங்க. அந்த புகை வரும்போது இந்த சீந்தில் கொடி ஒன்று போடுங்க. இந்த நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை சொல்லி போடலாம். இது சொல்ல முடியல அப்படின்னா கூட குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு கூட ஒன்று ஒன்றா அந்த சீந்தில் கொடியை அந்த அக்னியில் போடணும். இடையில அந்த புகை அடங்கும் போது துளி சாம்பிராணி போட்டுக்கணும். இது தொடர்ச்சியாக போட்டுன்னு வரணும். இதுக்கு என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னா, ஓம் ஷாம் சீம் சூம் சைம் சௌம்யைச்ச நமஹா. ஓம் ஷாம் சீம் சூம் சைம் சௌம்யைச்ச நமஹா. ஓம் ஷாம் சீம் சூம் சைம் சௌம்யைச்ச நமஹா அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லி பண்ணும்போது எப்பேற்பட்ட அந்த மரண பயத்தில் இருக்கக்கூடிய பிடைகள் தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். இது பொதுவாகவே நம்ம இந்த மிருத்யுஞ்சோகம் பண்ணுறது அப்படின்றது நம்ம ஆரோக்கியத்துக்காக பண்ணக்கூடியது. அதுக்கு மந்திரம் சொல்கிறதே உண்டு, த்ரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவா அருகமை விபந்தனாது மிருத்யோர் முக்ஷி யமாமிருதாது அப்படின்னு சொல்லி தான் இந்த ஹோமங்கள் பண்ணக்கூடியதெல்லாம் நிறைய சொல்லுவாள். ஏன்னா சில மந்திரங்கள்லாம் எல்லா நேரத்துலையும் அதை சொல்லப்படாது, அதுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. குருனுடைய அவள்கிட்ட வந்து அனுகிரகம் வாங்கிட்டு உபதேசம் வாங்கிட்டு சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு தான் எப்பயுமே ஒரு சக்தி உண்டு, அது வேலை செய்யும். இருந்தாலும் நீங்களாம் தெரிஞ்சுக்கணும், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதை எடுத்துக்காட்டால் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொல்கிறோம். பொதுவாக அந்த ஹோமம் நம்ம வந்து ஒரு மிருத்யுஞ்சய ஹோமம் வீட்டில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். வேதம் படித்தவாளை வச்சு அந்த ஒரு மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணணும். பண்ணும்போது அவள் அது அவளுக்கே தெரியும், அந்த சீந்தில் கொடி அருகம்புல் சாதம் நெய் பால் நெல் இந்த சமித்து இந்த 7 வகை திரவியங்களை வச்சு தான் அந்த ஹோமம் பண்ணுவோம். இது எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா, சீந்தில் கொடி இல்லாத எதையும் செய்ய முடியாது. பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் அம்பாளுடைய அனுகிரகம் உள்ள ஒரு அற்புதமான ஒரு திரவியம் மூலிகை தான் இந்த சீந்தில் கொடி. இந்த சீந்தில் கொடியை வந்து அமிர்தவல்லின்னு சொல்லுவாள், அமிர்தா அப்படின்னு சொல்லுவாள். அமிர்தா அப்படின்றத என்னன்னு கேட்டேன்னா, ஆயுளை கொடுக்கக்கூடியவள், மேன்மையை கொடுக்கக்கூடியவள், மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவள் அப்படின்றதெல்லாம் அர்த்தம் இருக்குது. அந்த இந்த இப்போ நம்ம பொதுவாக சீந்தில் கொடி அப்படின்னா தான் எல்லாருக்கும் தெரியும். இதில் சமஸ்கிருதத்தில் அமிர்தான்னு சொல்லுவாள், தந்திரிக்கான்னு சொல்லுவாள், குண்டலினி அப்படின்னு அந்த காயினுடைய அந்த குச்சினுடைய பேர் கொடியினுடைய பேர் வந்து குண்டலினின்னு சொல்லுவாள், சக்கரட்சினி அப்படின்னு சொல்கிறது உண்டு. இது போல் நிறைய அந்த மூலிகைக்கு நிறைய பெயர்கள்லாம் நிறையா இருக்குது, இது எல்லா இடத்துலையும் விளையக்கூடியது. அப்பேற்பட்ட இந்த சீந்தில் கொடியை வச்சு நம்ம செய்யக்கூடிய இந்த ஹோமங்கள் இந்த பரிகாரம் வந்து ஒரு சிறப்பை கொடுக்கக்கூடியது. நோய் நொடி இல்லாத இருக்கலாம், சுபிட்சமாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை நான் சொன்னேன் இல்லையா, இந்த வெள்ளிக்கிழமையில் 10:30 to 12 மணிக்கு இதை நம்ம செய்யணும். செஞ்சுட்டு அதே மாதிரி வெள்ளிக்கிழமை செய்யலாம். செஞ்ச அந்த சாம்பலை கொண்டு போய் ஜலத்தில் விடலாம். இதை நம்ம வாடிக்கையாக செஞ்சிடுவோம். இதை நம்ம செய்ய செய்ய நம்ம வம்சம் விருத்தி ஆகும், இந்த குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் வியாதிகள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி
லோகா சமஸ்தா சுகிரோபவந்து உலக க்ஷேமமா இருக்கணும் சுபிக்ஷா இருக்கணும் ஜெய் பகவதி.